ஓம் சாந்தி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது ஹரி வரி அண்ட் ஹரி டாக்டர் சச்சின் பாய்ஜி கிளாஸில் டிஸ்கஸ் செய்ததின் சாரம் பார்க்கலாம் ஹரி அதிவேகமாக செயல்படுவது வரி கவலை அடைவது கரி எண்ணெய் பலகாரமான உணவு ஸ்பைசியான உணவை சாப்பிடுவது இந்த மூன்று விஷயங்களில் நாம் ஈடுபடும்போது நம்முடைய ஆரோக்கியமானது அழிகின்றது இதனை பற்றி விலாவரியாக பார்க்கலாம் பிரதர் அவர்கள் ஒரு கதை மூலமாக இந்த தலைப்பை ஆரம்பிக்கின்ற ஒரு வாலிபர் தனது வாழ்க்கையில் சத்தியத்தை நாடி செல்ல வேண்டும் அதனுடைய பாதையை கண்டு அறிய வேண்டும் அந்த பாதையிலே செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுபோல சத்தியத்தை பற்றி சொல்லக்கூடிய குருக்களை நாடி செல்கின்றார் பல குருக்களை சந்திக்கின்றார் அவருடைய யாத்திரை சென்று கொண்டே இருக்கின்றது பல ஸ்தலங்களுக்கு செல்கின்றார் குருக்களை பார்க்கின்றார் ஆனால் மனதினுள் அந்த ஒரு திருப்தி இல்லை அவர் எதிர்பார்த்த விடை அவருக்கு கிடைக்கல அதுபோல சோர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் ஒரு முதியவரை சந்திக்கிறாரு அந்த முதியவர்கிட்ட இது போல் செல்றாரு பாருங்க நான் வாழ்க்கையில் சத்தியமான பாதையில் செல்லணும் சத்தியம்னா என்ன அதை அடையணும்னு ஆசையாக இருக்கு அதற்காக குருவை தேடிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு விடையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த வயதானவர் இது போல் சொல்கிறார் பாருப்பா உனக்கு குரு என்பவர் ஒரு மரத்துக்கடியில் வயதானவராக இருப்பார் அவர் மரத்தை பற்றி தெளிவாக சொல்லுவார் மேலும் அவரை பற்றியும் தெளிவான விளக்குறை சொல்லுவார் அந்த மரத்தின் தண்டு கிளை இலை மேலும் அந்த முதிவர் எப்படி இருப்பார் அவர் என்ன ஆடை அணிந்திருப்பார் அப்படின்னு தெளிவாக சொல்லுவார் அவர் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறார் அது கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த வாலிபர் கிளம்புறாரு அப்போ அந்த முதியவர் சொல்றாரு அந்த வயதானவருடைய வயதானது என்னுடைய வயது அறுபது அதற்கு மேலே முப்பது வயதை சேர்த்துக்கொள் தொண்ணூறு வயது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சொல்ல சொல்லவே இவர் வந்து கிளம்பிடுறாரு வாலிபர் அந்த குருவை நாடி தேடி சென்று கொண்டே இருக்கின்றார் எல்லா பாதையிலையும் தேடுறாரு எல்லா ஸ்தலத்துலையும் அந்த அடையாளங்களை தேடிட்டே இருப்பாரு மரத்தில் எந்த எஜமான நோக்காந்திருப்பார் யார் தன்னுடைய குருவாக இருப்பாங்க இப்படி தேடல் நாட்கள் கடந்து வருடங்கள் கடந்து முப்பது வருடங்கள் முடிவடைகின்றது அப்போதான் இந்த வாலிபர் இது போல உணர்றாரு அடடா என்னுடைய வாழ்க்கையே வீணாகிவிட்டதே முப்பது வருடங்கள் நான் வீணாகிவிட்டேன் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் முடிந்துவிட்டது என்னுடைய வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு சரி நம்ம திரும்பி செல்லலாம் அப்படின்னு தன்னுடைய பயணத்தை துவங்குறாரு திரும்பி வந்த இடத்துக்கே வருகின்றார் அப்போ ஒரு மரத்தை பார்க்குறாரு அது கீழே ஒரு முதியவர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு ஒரே சந்தோஷமாகுது அவர் சொன்ன அடையாளம் இங்கே இருக்கே அப்படின்னு கூர்ந்து கவனிக்கிறாரு அப்போதான் அவருக்கு தோன்றது அதே மரம் அதே முதியவர் நாம் எங்கு துவங்கினோமோ அங்கே வந்துவிட்டோமோ அப்படின்னு நினச்சி அந்த முதியவர் பார்த்து இந்த வாலிபர் கேட்குறாரு இது அதே மரமா உங்கள் கிட்ட தான் நான் குரு எங்கன்னு கேட்டேனா அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த குரு இது போல் சொல்கிறார் ஆமாப்பா அதே மரம் தான் நான் தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறார் உடனே இவருக்கு கோபம் வந்து இது போல் கேட்குறாரு இதை முதலே சொல்ல வேண்டியது தானே என்னுடைய முப்பது வருடங்களை நீங்கள் வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ குரு சொல்கிறாரு நான் வீணாக்கவில்லை நான் உனக்கு செய்தியை எடுத்து சொல்லும் போது நீ அதிவேகமாக கிளம்பி போயிட்ட உனக்கு அந்த ஒரு பொறுமையே இல்லாமல் போய்விட்டது நான் என்ன சொல்ல வரேன் எதை சொல்ல வரேன்னு அப்படின்னு நின்று கேட்கக்கூடிய பக்குவத்தில் அப்போ இல்லை அதிவேகமாக சென்று விட்டாய் அப்படின்னு சொல்கிறார் கூடவே இது போல் சொல்கிறார் எனக்கு தான் முப்பது வருடங்கள் உனக்காக காத்திருந்து வீணாகிவிட்டது எனக்கு இப்பொழுது வயது தொண்ணூறு அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஹரி எதை சொல்ல வராங்க அதை நாம் உள்ளது உள்ளது போல புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே நம்ம வந்து அதிவேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம் அதனுடைய விளைவு முப்பது வருடங்கள் வீணாகிவிட்டது ஸோ நம்ம அதிவேகமாக செயல்பட்டால் என்ன ஆகுகின்றது அப்படின்றத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் எதற்காக அதிவேகமாக செயல்படுகின்றோம் எங்கு செல்கின்றோம் அந்த ஓட்டம் எதற்காக நமக்கு என்ன தேவைப்படுகின்றது எப்பொழுதுமே நாம் ஓட்டமா அதிவேகமாக எல்லா விஷயத்திற்கும் அது போலவே செயல்படுகின்றோம் இதனை கண்டறிய வேண்டும் ஏன் இது போல நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு காட்சியா நாம் சிந்தனை செய்யாம பார்வையாளராக பார்க்கணும் எதற்காக நாம் வேகப்படுத்துகின்றோம் அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும் ஸோ ஹரி நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தை உள்ளது உள்ளது போல் பார்ப்பதில்லை அதனால தான் நம்முடைய செயலில் அந்த ஒரு வேகம் தென்படுகின்றது சைக்காலஜிக்கல்ல இது போல சொல்லுவாங்க ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க டைப் ஏ மற்றும் டைப் பி இந்த டைப் ஏ வகையினர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு அழுத்தமாக மன உளைச்சலோட பரபரப்பாக வேகமாக செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க ஆனால் டைப் பி உள்ள மனிதர்கள் ரொம்ப சாந்தமாக குளுமையாக உறுதியாக இருப்பாங்க ஸோ அது போல் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எனக்குள் அந்த ஒரு வேகம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு காட்டில் சென்டிபீட் ஒரு சின்ன மிருகம் அதற்கு நூறு கால்கள் இருக்கு அது காலை பொழுதில் அந்த சூரிய வெளிச்சத்துல வாக்கிங் போயிட்டு இருக்கு அது போல நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த வழியில வந்த ஒரு தவக்கலை அதை பார்த்துடுது பார்த்துட்டு ஆச்சரியம் அடையுது இந்த சென்டிப்பீடுக்கு நூறு கால்கள் இருக்கு இது எப்படி நடக்கும் எந்த கால் முன்னாடி வைக்கும் எந்த கால் பின்னாடி தள்ளும் அடுத்தது எந்த கால் முன்னாடி வைக்கும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிவிடுகின்றது உடனே அந்த தவக்கலை அந்த சென்டிபீட் கிட்ட போய் கேட்குது உன்கிட்ட நூறு கால்கள் இருக்கு நீ எப்படி நடக்கிற எந்த கால் முன்னாடி வைப்ப எந்த கால பின்னாடி வைப்ப இது எப்படி நீ செயல்படுத்துற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்குது உடனே சென்டிபீட் சொல்லுது நானே இதனை பற்றி சிந்தனை செய்யலை இப்போ நீ கேட்டிருக்க நான் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லது அடுத்த நாள் வாக்கிங் போகும்போது சென்டிபீட் சிந்தனை பண்ணுது நான் எந்த காலம் முன்னாடி வைக்கிறேன் எந்த காலம் பின்னாடி வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை தடுமாறி கீழே விழுந்துடுது அப்போ தான் அது சிந்தனை பண்ணுது என் வாழ்நாளில் இவ்வளோ காலம் வாழ்ந்தேன் இப்போ எனக்கு வயதாகிவிட்டது இதுதான் முதல் முறை நான் கீழே விழறேன் அப்போ நான் ஏன் கீழே விழுந்தேன் எனக்குள்ள பல கேள்விகள் எழுந்ததினால் அதனால தான் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு உணர்கின்றது அது மட்டும் அல்லாமல் அந்த தவக்கலை கிட்ட போய் இது போல் சொல்லுது பாருப்பா என்னுடைய வருங்காலத்தில் சென்டிபீட்ஸ் வருவாங்க அவங்க கிட்ட ஒருபோதும் இந்த ஒரு கேள்வியை கேட்காத இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நானே தடுமாறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் இது வந்து ஒரு ஈசப்ஸ் எழுதின கதை ஸோ நமக்குள்ள மனதினில் பல கேள்விகள் எழும்போது நமக்கு விடைகள் சிலவற்றுக்கு தெரியாமலே இருக்கும் ஆனால் நம்ம தேவை இல்லாம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விடையை தேடிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து சமயம் வீணாக்கக்கூடியதா இருக்கு வரி ரெண்டாவது வரி இந்த கவலை ஏன் வருகின்றது நமக்குள்ள அந்த கேள்விகள் ஏன் தோன்றுகின்றது வாழ்க்கை ஒரு ரகசியத்தை சுமந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்க வேண்டாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த பெரிய ரகசியத்தினுள் ஒவ்வொரு கேள்விக்கும் விடையை கண்டுபிடிச்சிட்ருந்தா இந்த ட்ராமாவில் வரக்கூடிய பல காட்சிகள் என்ஜாய் பண்ணாமல் போயிடுவோம் ஒவ்வொரு காட்சியும் நாம் என்ஜாய் செய்ய வேண்டும் ஸோ ஹரி ஏன் அந்த ஒரு அதிவேகம் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சிந்தனை பண்ணாமல் ஒரு பார்வையாளராக நாம் மாற வேண்டும் எதற்காக அதிவேகத்தை எடுக்கிறோம் சமயத்திற்கு ஒரு இடத்திற்கு செல்லாத போது அதிவேகமாக செயல்படுகின்றோம் எல்லா விஷயத்துக்கும் ஓட்டம் வேகம் இதெல்லாம் இருக்குது யாரெல்லாம் அது போல் அதிவேகமாக செயல்படுறாங்க அப்படின்னா காலையில் லேட்டாக எழுந்திருக்குறவங்க அவங்க எப்போதுமே ஒரு இடத்துக்கு ஓட்டமாக வேகமாக போவாங்க ஒரு ட்ரெயின் டைமுக்கு வருதுன்னா இவங்க பல விஷயங்களில் பிஸியாக இருப்பாங்க திடீர்னு டைமை பார்ப்பாங்க உடனே ஓடுவாங்க இது அவங்களுடைய ஆழ்ந்த சம்ஸ்காரமாக பதிஞ்சிருக்கு இருந்து அவங்களால மீள முடியல நமக்குள்ள நிறைய பொறுப்புகள் இருக்கலாம் ப்ராஜெக்ட் இருக்கலாம் இலக்கை அடைய வேண்டியது இருக்கலாம் ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு டைம் இல்லை அதனால் பலர் வந்து இந்த ஹரியில் செயல்படுறாங்க அவங்களுடைய மனநிலையே அது போல் ஆகிவிடுகின்றது ஏன் கவலை வருகின்றது வரி ஏன் நடைபெறுகின்றது அந்த கவலை மூலமாக அவர்களுக்குள் அந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பரபரப்பு இதெல்லாம் அதிகரிக்குது நைட் டைமில் நிம்மதியாக தூங்க முடியல அவங்களுக்குள்ள அந்த சகஜ தன்மையே இல்லை வேர்த்து கொட்டது அவங்களுக்குள்ள காய்ச்சல் வந்தது போல உணர்கிறாங்க ஸோ இந்த ஹரியை நம்ம எப்படி கையாளுவது ஹரி மேனேஜ்மெண்ட் இதற்கென சில கொள்கைகள் இருக்கு ஒன்று முதல்ல நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் போல் டெசிஷன் எடுக்கணும் ரொம்ப ஸ்லோவாக வாழ்க்கையை நடத்த பார்க்கணும் நம்மளுடைய வேகத்தை குறைக்கணும் ஜென் மாஸ்டர் ஒருத்தர் இது போல் சொல்லியிருந்தார் இயற்கையை பாருங்கள் அந்த இயற்கையினுள் ஏதாவது வேகம் இருக்கா ஆனால் எல்லாமே அந்தந்த சமயத்திற்கு அழகாக முடிவடைகின்றது ஸோ யோகியின் அடையாளமோ அது போல் இருக்கணும் யோகியின் வாழ்க்கை ரொம்ப சாந்தமாக இருக்கணும் அதனால் பல பொறுப்புகள்லேருந்து குறைச்சிக்கோங்க ப்ராஜெக்டை குறைச்சிக்கோங்க மீட்டிங்ஸை குறைச்சிக்கோங்க பல காரியங்கள் செய்வதை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பொறுப்புகள் ப்ராஜெக்ட் மீட்டிங் மல்டி டாஸ்க்னு இருந்ததுன்னா இது ஒரு வேகத்தை கொடுக்கும் ஓட்டத்தை கொடுக்கும் அதன் பின்னாடி செல்லக்கூடியதாக இருக்கும் ஸோ வேகத்தை குறைக்கணும் வாழ்க்கையில் அந்த ஒரு ஸ்லோ பேஸ்க்கு கொண்டு வரணும் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் முதல்ல டைம் பாக்ஸிங் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல நாம் தீர்மானிக்கணும் இந்த இலக்க இந்த நாளில் இந்த சமயத்தில் முடிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு நாளுக்கு முன்னாடி முடிக்கணும் அப்ப அந்த ஒரு வேகம் இருக்காது ரெண்டாவது டைம் பஃபர் ஒரு வேலைக்கும் இன்னொரு காரியத்திற்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கணும் ஒரு இன்டர்வல் இருக்கணும் எப்பொழுதுமே சோஷியல் மீடியாவோட நம்ம தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தோம்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லா மனிதர்களோட வாழ்ந்துட்டே இருந்தோன்னா நமக்குள்ள மனம் குழப்பமடைந்திருக்கும் அந்த மனதினூல் அந்த ஒரு அதிவேகம் உண்டாகும் ஸோ ஒரு கேப் கொடுக்கணும் இந்த மீடியால மீடியாவிலிருந்து நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும் தொடர்பை துண்டித்து கொள்ள வேண்டும் அடுத்தது எந்தெந்த விஷயங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும் பல வேலைகளை நாம் இழுத்து போட்டுக்கூடாது வேலைகளை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் சில சமயம் சில நாட்களில் சில வேலைகள் முடிக்க முடியாமல் போகலாம் பரவாயில்ல அடுத்த நாள் செய்யுங்க ஒரு நாள் போஸ்ட்போன் ஆனாலும் பரவாயில்ல பட் நமக்குள்ள அந்த ஒரு ஹரியோ அந்த வரியோ வரக்கூடாது தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஸோ இது போல இருக்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு அதிவேகம் இருக்காது கவலை இருக்காது அதிவேகமாக செயல்படுவதனால நம்ம எங்கேயும் போய் எதனையும் அடைந்து விடுவதில்லை ஸோ அதனால நமக்குள்ள இந்த ஒரு லட்சியம் கொண்டு வரணும் நானே ஹரி செய்கிறேன் எதற்காக ஓடுறேன் எதற்காக வேகத்தை அதிகரிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கு முன்னாடி டைம் கேலண்டர் எல்லாமே முன்னாடி வைங்க பிரித்து பாருங்க சோதனை பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாததை நீக்குங்க அப்போ வாழ்க்கையில அந்த ஒரு ஹரி இருக்காது இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம் ஓம் சாந்தி